பதினோராம் கட்டை பகுதியிலே காலை 11 மணியளவில் பாரிய வெடிச்சத்தம் ஒன்று கேட்டது. அதன் பின்னர் இராணுவத்தினர் அனைவரும் தள்ளாடி முகாமிற்கு சென்று பின் மதியம் திரும்பவும் உயிலங்குள பகுதிக்கு வந்தார்கள். அந்த வேளை வானத்திலே உலங்கு வானூர்தி ஒன்றும் சுற்றி கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து திரும்ப முருங்கன் தபாற்கந்தோர் வரை தம் கண்ணில் பட்ட அனைவரையும் சுட்டு கொன்றுவிட்டு இராணுவத்தினர் சென்றார்கள். அதில் இறந்தவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு தேடி ஓடிவிட்டு மீண்டும் பொருட்களை எடுப்பதற்காக திரும்ப வீடுகளுக்கு வந்தவர்களே ஆவர். பின்னர் அடுத்த நாள் இராணுவத்தினர் முகாம்களுக்கு சென்ற பின் பங்கு தந்தையின் உதவியுடன் அனைத்து சடலங்களும் எடுக்கப்பட்டன. பேருந்தில் வந்தவர்கள், வயலில் வேலை செய்தவர்கள் என்று 100க்கும் மேற்பட்டவர்களது சடலங்கள் எடுக்கப்பட்டது. யுத்தம் தின்ற மண்ணின் குற்றம் கடிதல். இது மாசறு. நான் உங்கள் டிடிஷியான். நான் பெரிது, நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுங்கள். நாடு நமக்கு பெரிதானால் நாம் எல்லோரும் அதற்கு சிறியவர்களே. எமது நிலையற்ற வாழ்விலும் பார்க்க நாட்டின் வாழ்வே பெரியது. விடுதலை சிந்தனை. மன்னார் முருங்கன் வீதி படுகொலை பெற்றுத்தான் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். 4/12/1984 அன்று 11ஆம் கட்டை பகுதியிலே காலை 11 மணியளவில் பாரிய வெடிச்சத்தம் ஒன்று கேட்டது. அதன் பின்னர் இராணுவத்தினர் அனைவரும் தள்ளாடி முகாமிற்கு சென்று பின் மதியம் திரும்பவும் உயிலங்குள பகுதிக்கு வந்தார்கள். அந்த வேளை வானத்திலே உலங்கு வானூர்தி ஒன்றும் சுற்றி கொண்டிருந்தது. அங்கு வந்து வீதியோரமாக அமர்ந்திருந்தவர்களை பிடித்து சுட்டு படுகொலை செய்த இராணுவத்தினர் 11ஆம் கட்டையடி பக்கமாக சென்று கொண்டிருந்த போது வவுனியாவிலிருந்து வந்த பேருந்தை மறித்து அதில் ஏற முற்பட்ட வேளை சிங்கள இனத்தவரான நடத்துனர் அதனை அனுமதிக்கவில்லை. அதனால் அவரை சுட்டுவிட்டு பேருந்தில் வந்த 40 பேரையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். இதன்போது ஒரு வயோதிபர் மாத்திரம் மயக்கமூற்ற நிலையிலே உயிர் தப்பினார். அதைத் தொடர்ந்து திரும்ப முருங்கன் தபாற்கந்தோர் வரை தம் கண்ணில் பட்ட அனைவரையும் சுட்டு கொன்றுவிட்டு இராணுவத்தினர் சென்றார்கள். குறிப்பாக ஒரு பார ஊர்தியிலே வந்த ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் அருகில் இருந்த வீட்டில் நின்றவர்களையும் சுட்டு படுகொலை செய்தனர். இந்த படுகொலை செயல் அன்று மாலை வரை நடந்தேறியது. அதில் இறந்தவர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு தேடி ஓடிவிட்டு மீண்டும் பொருட்களை எடுப்பதற்காக திரும்ப வீடுகளுக்கு வந்தவர்களே ஆவர். பின்னர் அடுத்த நாள் இராணுவத்தினர் முகாம்களுக்கு சென்ற பின் பங்கு தந்தையின் உதவியுடன் அனைத்து சடலங்களும் எடுக்கப்பட்டன. பேருந்தில் வந்தவர்கள், வயலில் வேலை செய்தவர்கள் என்று 100க்கும் மேற்பட்டவர்களது சடலங்கள் எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட முருங்கனிலிருந்து தள்ளாடி முகாம் வரை 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. 1984 மார்கழி மாதம் 4ஆம் திகதி மன்னார் மாவட்டம் சிறிலங்கா இராணுவத்தின் கொலைவெறியால் சோகமயமாகியது. சம்பவம் நடந்து 2ஆம் நாள் 6ஆம் திகதி சிறிலங்கா இராணுவத்தினுடைய அனுமதி பெற்று மன்னர் ஆயர், அரச அதிபர் போன்றோர் மக்களுடன் சேர்ந்து 90 உடல்களை மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். இந்த சம்பவத்திலே இறந்தவர்களின் தொகை 200க்கும் அதிகமாகும். வட்டக்கண்டலைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை தெரிவித்ததாவது, இதில் தப்பி வந்த கால் இயலாத ஒரு வயோதிபர் கூறும்போது பேருந்தினை மறித்து அனைவரையும் இறக்கி தன்னை போல ஒரு சிலரை தவிர ஏனையோரை வரிசையாக நிற்க விட்டு தானியங்கி துப்பாக்கியால் பல இராணுவத்தினர் சேர்ந்து சுட்டதாக கூறினார். இந்த சம்பவத்திலே எந்தவித பாகுபாடும் இல்லாது வயல் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரையும் சுட்டார்கள். அவர்களது சடலங்கள் அனைத்துமே ஆடைகள் இல்லாது அடையாளம் காண முடியாத நிலையில் 3 நாட்களின் பின்னர் மன்னார் மருத்துவமனையிலே போடப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தின் போது வீதியில் இருந்த கடைகள், சில பொதுமக்கள் வீடுகள் என அனைத்தும் உடைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் இருந்தன. வட்டக்கண்டல் பாலப்பெருமாள் கட்டைச் சேர்ந்த கதிரன் சவுந்தரராஜன் சம்பவத்தை பற்றி கூறுகையிலே, 1984 அன்று 11ஆம் கட்டையிலே கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு வந்த சிறிலங்கா இராணுவத்தினர் 200க்கும் மேற்பட்ட மக்களை வெட்டியும் வைக்கோலுக்குள் போட்டு எரித்தும் கொன்றார்கள். இந்த சம்பவத்திலே எமது உறவினர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனது சகோதரன் ஒருவரை இரத்தத்தை குடிக்குமாறு கூறி சித்திரவதை செய்தார்கள். நடராசா என்கின்ற எனது அண்ணன் ஒருவரை சுட்டு கொன்றார்கள். 84ஆம் ஆண்டு அன்று 3ஆம் பெட்டியில் வைத்து எனது மற்றைய அண்ணனான கந்தசாமி என்பவரை சித்திரவதை செய்து கொன்றார்கள். 4ஆம் திகதி 12ஆம் மாதம் 84ஆம் ஆண்டு அன்று மன்னார் படுகொலை சம்பவத்திலே கொல்லப்பட்டோர் விவரம். சூசை நிக்லாஸ், வயது 38, சூசை அந்தோணி, வயது 52, சூசேப்பு இன்மனுவேல் லெம்பேட், வயது 24,
இம்மானுவேல் சூசையப்பு லெம்பேட் வயது 24, ராமையா கந்தசாமி 50, ராசையா ரகுநாதன் வயது 40, ராமலிங்கம் லட்சுமணன் வயது 50, ஜக்கோவு மனுவல் அலஸ் வயது 50, காத்த ராஜரட்னம் கந்தப்பு அப்புத்துறை கப்பனெய்னா நஜிமுதீன் குப்புசாமி செல்லத்துறை கபிரிகேல் ஜீவானந்தம் கருப்பையா அச்சுதன் கருப்பையா பெருமாள் பூசாரி கந்தசாமி பிளேந்திரன் அல்ஜோன்ஸ் பிரிஞ்சி சவிரி சாரம் பிலிப்பி பிளேந்திரன் மயில்வாகனம் ஜெயக்குமார் மனுவல் அலஸ் முகமட் ஹனிபா சுல்தான் முத்துச்சாமி சுப்பிரமணியம் வயது 58 மீலா சாகுபி அப்புல் மஜீது வயது 43 மஞ்சன் சின்னப்பன் முருகேஷ் நவரட்னம் முருகேசு செல்லம்மா அந்தேனி பிரான்சிஸ் மொராய் அந்தோணி செபமாலை அந்தோணி குருதாசன் அந்தோணி ஜோகநாதன் அந்தோணி ஜோகநாதன் மிராஸ் வயது 18 அக்னிமுத்து ராமசாமி அப்புத்துறை வீரசிங்கம் அப்பையா செல்லையா வயது 57 அரியபுத்திரன் திருநாவுக்கரசு வயது 49 அலெக்சாண்டர் மார்டின் ராஜ்குமார் அழகன் காளிமுத்து அழகையா காளிமுத்து வயது 31 அருள்மலர் ஜோன்ஸ் பப்பிஸ்ட் வயது 28 அருளானந்தம் துரைராஜா வயது 32 அல்பிரட் போல் நோயல் இம்மானுவேல் வயது 45 அல்போன் சூசைநாதன் குசரு ஆண்டி ஆறுமுகம் சுந்தர்ராஜ் நேசராசன் கென்றி மரியதாஸ் மியேஸ் பொன்னம்பலம் பொன்னையா அழகையா பேதுரு அரியரட்னம் பெஞ்சமின் எஸ் ரீபன்ஷரே தவரட்னம் சிவமாலை மேரி கார்மிலாராணி செல்லையா சண்முகநாதன் வேலு ராஜலிங்கம் வேலு கணேஷ் வேலு கணபதி பிள்ளை வயது 58 வேலு பன்னீர்செல்வம் வயது 31 வேலு பிள்ளை கணபதி பிள்ளை வயது 58 லோரன்ஸ் பிள்ளை பாபிலி பிள்ளை வயது 47 சன்னாசி ரங்கையா வயது 55 சந்தாம்பிள்ளை மரியாம்பிள்ளை சந்தியா அல்ஜோன் சூசைநாதன் சுந்தரம்பிள்ளை செபஸ்தியான் பிள்ளை சுப்பன் கிருஷ்ணபிள்ளை சுப்பையா சாமிநாதன் கண்ணுச்சாமி சாசின் சமது சின்னக்குட்டி கதிரவேல் ஆறுமுகம் சின்னத்தம்பி சுப்பிரமணியம் வயது 51 சீமான் பிள்ளை சந்தியாம்பிள்ளை சவரியான் சந்தியோக பருணா வல்லிபுரம் தியாகராசா ரிச்சார்ட் கிளாஸ் செக்லாயர் இந்த சம்பவத்திலே பாதிப்படைந்த அனைவரது பேரூரங்களையும் எம்மால் பெற முடியவில்லை. ஈழத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் இன்னும் ஏராளம். மற்றும் ஒரு படுகொலையோடு சந்திக்கும் முறையில் விடைபெறும் நான் டிடிசியான். நன்றி. கிழக்கு பல்கலைக்கழக படுகொலைகள் அல்லது வந்தாறு மூளை வளாக படுகொலைகள் என்பது 90 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் இலங்கையினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்திருந்த தமிழ் அகதிகள் 158 பேர் இலங்கை இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை குறிக்கிறது. அதே மாதம் 23 நாள் மேலும் 16 பேர் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். இலங்கை இராணுவத்தினரே இவர்களை கைது செய்ததாக நேரில் கண்ட சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன. இந்த படுகொலைகள் குறித்து விசாரணை செய்ய இலங்கை அரசு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்திருந்தது. விசாரணை முடிவுகள் சட்டவிரோத கைது மற்றும் படுகொலைகள் இடம்பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தியது. அத்துடன் இதில் சம்பந்தப்பட்டோரையும் அது இனம் கண்டிருந்தது. ஆனாலும் இது குறித்து மேலதிக விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை. வந்தாறு மூளை கிராமத்திலே இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்து காணப்படுகிறது. இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு அமைந்து காணப்படுகிறது. இங்கே இலங்கையில் உள்ள 13 பல்கலைக்கழகங்களிலே கிழக்கு பல்கலைக்கழகமும் ஒன்றாக திகழ்கிறது. இந்த பல்கலைக்கழகமே தென்கிழக்கு பல்கலைக்கழகமாகும். 1995 ஆண்டு ஆரம்பிக்கப்பட முன்னர் கிழக்கு மாகாணத்தில் இருந்த ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் இந்த பல்கலைக்கழகமாகும். கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 3000 மாணவர்கள் வரை ஆண்டுதோறும் கல்வி கற்கின்றார்கள். இவர்களில் ஏறக்குறைய 500 தொடக்கம் 700 வரையான பட்டதாரிகள் ஆண்டுதோறும் வெளியேறுகின்றார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் கலை, வர்த்தகம், முகாமைத்துவம், விஞ்ஞானம், பௌதிகவியல், கணினி, இசை, நடனம் போன்ற பல்வேறு துறைகள் தமிழ் மொழி மூலம் கற்பிக்கப்படுகின்றன. 90 ஆண்டிலே இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே அமைதி பேச்சுக்கள் முறிவடைந்ததை அடுத்து கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல இராணுவ நடவடிக்கைகளை இலங்கை அரசு படைகள் மேற்கொண்டிருந்தன.
வாழைச்சேனையில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் மந்தாறு மூளை, சுங்கன்கேணி, கருவாக்கேணி போன்ற கிராமங்களிலே தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது இந்த பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பு கருதி இடம்பெயர்ந்து மந்தாறு மூளையில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்திருந்தார்கள். வளாகத்தில் கடமையில் இருந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் இவர்களை பராமரித்து வந்தார்கள். பல்கலைக்கழக மூன்றலிலே வெள்ளை கொடியும் கட்டப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பு நேரிலே கண்ட சாட்சியத்தை பதிவு செய்திருந்தது. 7 நாட்களில் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 55,000 அகதிகள் நிறைந்திருந்தார்கள். 8ஆம் நாள் வெள்ளை கொடியையும் பொருட்படுத்தாது இராணுவத்தினர் வளாகத்திற்குள் நுழைந்தார்கள். இராணுவத்தினர் முஸ்லீம் அடையாளப்படுத்தினரை அழைத்து வந்தனர். யார் யார் இங்கு இருப்பதாக எம்மிடம் அவர்கள் கேட்டார்கள். வாழைச்சேனை ஆறுமுகத்தான் குடியிருப்பு ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் நாம் என பதிலளித்தோம். நாங்கள் உரையாடி கொண்டிருந்த போது 2 பேருந்துகள் வளாகத்திற்குள் வந்தன. எம்மை அவர்கள் வரிசையிலே நிற்க வைத்து எம்மில் 138 இளைஞர்களை, இந்த எண்ணிக்கை 158 பின்னர் திருத்தப்பட்டது, தேர்ந்தெடுத்து பேருந்துகளினிலே ஏறச் சொன்னார்கள். உறவினர்களும் பெற்றோர்களும் அவர்களை கொண்டு செல்ல வேண்டாம் என கேட்டு கதறினார்கள். ஆனாலும் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். கொண்டு செல்லப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை நாம் சேகரித்திருக்கிறோம். பின்னர் அனைத்து இராணுவ முகாம்களுக்கும் சென்று அவர்களை பற்றி விசாரித்தோம். ஆனாலும் அவர்கள் எவரையும் தாம் கைது செய்யவில்லை என இராணுவத்தினர் கூறினார்கள். முதல் நாள் கைதின் பின்னர் மீண்டும் அதே மாதம் 23ஆம் நாள் மேலும் 16 பேர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார்கள். இதனை அடுத்து இந்த அகதிகள் முகாமை மூடிவிடுமாறும் எஞ்சியுள்ளோரை காட்டுப் பகுதிக்குள்ளே செல்லுமாறும் விடுதலை புலிகள் கூறியதை அடுத்து முகாம் மூடப்பட்டது.